அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு வெள்ளையடிக்க ஆட்கள் தேவை ஜெனிபர் லோபஸின் அத்தை மகளுக்கு மணமகன் கிடைக்குமா ஆமீர்கானின் ஒன்றுவிட்ட பங்காளிக்கு ஓலைப்பாய் தேவைப்படுகிறது பிரான்சில் இருக்கும் ட்வின் டவர் வாடகைக்கு விடப்படும் என்று டிசைன் டிசைனாக ஏமாற்றும் மோசடி பேர் நாம் பார்த்திருப்போம் இவ்வளவு ஏன் ஓசோனில் விழுந்த ஓட்டையை தைப்பதற்கு ஊசி வாங்க வேண்டும் என்று நூதன முறையில் நிவாரணம் கேட்கும் ஐட்டக்காரர்கள் பற்றி கூட கேள்விப்பட்டிருப்போம் இவர்களெல்லாம் ஏதோ வேற்று கிரகத்தில் வேலையில்லாமல் சுத்தி கொண்டிருப்பவர்கள் என நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இவர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் இல்லை நம் ஆட்கள் என்பதற்கு உதாரணமாகி வருகிறது இந்த கொரோனா காலம் இப்போது கொரோனா காலங்களில் வழங்கப்படும் இ தான் நம்மை இலிச்ச வாயர்களாக்க மோசடி பேர்வழிகள் போடும் மாஸ்டர் பிளான் மஞ்சள் தண்ணீரை கையில் வைத்துக் கொண்டே ஆடுகளுக்காக காத்திருக்கும் இந்த அசால்ட் ஆறுமுகங்கள் மஞ்சள் பைகளை பார்த்தவுடன் கழுத்தில் மாலையை போட்டு விடுகின்றனர் இப்படியாக பாயை நாடி வந்த ஆடுகளை பற்றியும் ஆடுகளை ஆட்டைய போட்ட ஆட்கள் பற்றியும் இப்போது பார்க்கலாம் முதன் முதலில் ஆட்டையை ஆரம்பித்து வைத்தது காரைக்கால் தான் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மூலமாக தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநில பகுதிகளுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்வதற்கு இ பாஸ் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் ஒரே எண்ணில் அதிகப்படியான நபர்கள் வந்து சென்ற தருணம்தான் காவல்துறையினருக்கு மண்டைக்குள் மணியடித்தது இது தொடர்பாக ஆய்வு செய்தபோது காரைக்காலில் ஒரு வீதியில் உள்ள இணையதள மையம் ஒன்றில் போலியாக இ பாஸ் தயாரித்து வழங்கப்படுவது கண்டறியப்பட்டது இணையதள மையத்தில் சோதனையிட்ட அங்கு போலியாக இ பாஸ் அச்சடித்து வைத்திருந்ததும் எதை எடுத்தாலும் பத்து ரூபாய் கணக்காக விநியோகம் செய்திருப்பதும் தெரியவந்தது தொடர்ந்து அங்கிருந்த கம்ப்யூட்டர் பிரிண்டர் மற்றும் அச்சடித்து வைக்கப்பட்டிருந்த இ பாஸ்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கடைக்கு சீல் வைக்கப்பட்டது எங்கள் வாகனத்துக்கு இ பாஸ் வைத்திருக்கிறோம் என்று ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கி ஏமாற்றுவது கலெக்டர் எனக்கு தெரிஞ்சவர்தான் என்று கூறி அப்பாவி பொதுமக்களிடம் பணத்தை பிடுங்குவது இல்லாத மாவட்டத்துக்கு நான் தான் கலெக்டர் என்று கலெக்டர் கையெழுத்து போட வேண்டிய இடத்தில் தானே கையெழுத்து போடுவது என ஈபாஸை சுற்றி நடக்கும் அதகல காமெடிகள் ஏராளம் ஏராளம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஈகாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் டிரைவரான இவர் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று இ பாஸ் வாங்குவதற்கு கலெக்டர் ஆபீஸுக்கு சென்றுள்ளார் அங்கிருந்த தற்காலிக ஊழியர்களான தினேஷும் ஜெகதீஷும் இ பாஸ் வாங்க லேட் ஆகும் அதனால ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுங்க உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க என்று ஏமாற்றி பணம் வாங்கி உள்ளனர் இ பாஸ் கிடைத்தால் போதும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த சதீஷ்குமார் விவரம் தெரியாமல் அவர்கள் சொல்வது உண்மைதான் போல என நம்பி அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்துள்ளார் பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் நாளைக்கு வாங்க கட்டாயமா இ பாஸ் கொடுத்துட்றோம் என்று சொல்லி அனுப்பி வைத்துள்ளனர் ஒரு நாள் மட்டுமல்ல தினந்தோறும் இதே கூத்துதான் இன்று போய் நாளை வா என சினிமா டைட்டில் போல தினந்தோறும் அலைய விட்டிருக்கின்றனர் அவர்களின் பேச்சை நம்பி அடுத்த நாள் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்த சதீஷ்குமாரிடம் மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தியுள்ளனர் அந்த மோசடி ஆசாமிகள் அப்போதுதான் சதீஷ்குமாருக்கு தான் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரிய வந்தது உடனடியாக தனது பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு கேட்டார் சதீஷ் அதற்கு அவர்கள் அதெல்லாம் தர முடியாது எங்க போய் சொல்லணுமோ சொல்லிக்கோ காசு கேட்ட உன்னைய ஆளையே காலு பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டியுள்ளனர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த சதீஷ்குமார் திருப்பதிக்கு போவதற்குள்ளேயே நமக்கு மொட்டையை போட்டு விடுவார்களோ என்று நினைத்து திருவள்ளூர் டவுன் போலீசில் புகார் அளித்தார் இதையடுத்து அந்த இரண்டு மோசடி பேர் வழிகளையும் திருவள்ளூர் போலீசார் கைது செய்தனர் போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரித்த பிறகுதான் ஆசாமிகள் உண்மையை ஒப்புக்கொண்டனர் சரி கலெக்டர் அலுவலகத்தில் இப்படி பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றுகிறார்கள் என்று பார்த்தால் கோவையில் ஒரு ஜெராக்ஸ் கடையே இ பாஸ் கொடுக்கும் கலெக்டர் ஆபீஸாக செயல்படத் தொடங்கியுள்ளதுதான் வேடிக்கை கோவை மாவட்டம் கண்ணம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிவண்ணன் இவர் திருச்செந்தூர் செல்ல வேண்டும் என்று தன் நண்பர்களிடம் கூறியுள்ளார் அவர்களோ கலெக்டர் ஆபீஸ் சென்று இ பாஸ் வாங்கினால் ரொம்ப நாளாகும் அதனால சூலூர் தாலுகா அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையையே கலெக்டர் ஆஃபீஸாக மாற்றியிருக்கிறார்கள் அங்கு போய் வாங்கிக் கொள்ளலாம் என்று நல்ல ஆலோசனை கூறியுள்ளனர் அவரும் அந்த கடைக்கு சென்று இ பாஸ் வாங்கி கொண்டு புறப்பட்டுள்ளார் இடையில் எந்த இடத்திலும் சிக்காத மணிவண்ணை விருதுநகர் பகுதியில் போக்குவரத்து சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர் அவர் வைத்திருந்தது போலி இ பாஸ் என்பது உறுதியானது இதையடுத்து கோவை மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆரம்பத்தில் கலர் கலராக விட்ட அந்த கலர் ஜெராக்ஸ் கடை உரிமையாளரின் பொய்கள் ஒரு கட்டத்தில் சாயம் வெளுக்க துவங்கியது இப்போது ஈ பாஸ் என்ற வார்த்தையை கேட்டாலே அவர் உடம்பில் உண்டியல் சத்தம் கேட்பதாக அவர் நண்பர்கள் சொல்கிறார்கள் இதை கேட்கிற நீங்கள் நைன்டி கிட்ஸாகவோ முரட்ட சிங்களாகவோ இருந்தால் எங்களின் ஆதன் ஆன்மீகம் வீடியோக்கள் எதையாவது தயவு செய்து பார்க்கவும் இதை தொடர்ந்து கேட்டு உங்கள் மனதை புண்ணாக்கிக் கொள்ள வேண்டாம் ஈரோட்டைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருக்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்படுவதாக இருந்தது பெண் பார்ப்பதற்கு முன்பே ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால அவரது திருமண ஏற்பாடும் தள்ளி போனது ஃபேஸ்புக்கில் கடலை போட்டு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கும் நேரத்தில் டேட்டா பேலன்ஸ் தீர்ந்து போவது போல கொரோனா அவரின் பேச்சுலர் லைஃபுக்கு முன்னால் வந்து நின்றது கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டு தேடி பிடிச்ச பொண்ணு ஐயையோ இந்த தான் தள்ளி போகணுமா என்று வேதனையில் அந்த முரட்டு வழக்கம் போல மொக்க ஐடியாக்கள் கொடுத்தார்கள் அவரது நண்பர்கள் இ பாஸ் வாங்கி கொண்டு தூத்துக்குடிக்கு போகலாம் என்பதுதான் அது ஆனால் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மட்டுமே நடத்த முடியும் என்று அரசின் உத்தரவு நடைமுறையில் இருப்பது தெரியாத அந்த வாலிபர் இ பாஸுக்கு விண்ணப்பித்துள்ளார் அதை பரிசீலித்த மாவட்ட நிர்வாகம் அவரது விண்ணப்பத்தை உடனே நிராகரித்தது பத்திரிகை இருந்தாதானே நீ தூத்துக்குடி போலாம் அப்படின்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் என்று நண்பர்கள் யோசனை கூற உள்ளூர் ஜெராக்ஸ் கடை ஒன்றுக்கு சென்று போலி பத்திரிகை ஏற்பாடு செய்து மூணாவது முறையாக இ விண்ணப்பித்துள்ளார் அந்த ஒன்றும் தெரியாத அப்பாவி அந்த பத்திரிகையில் இருந்த மண்டபத்துக்கு தொடர்பு கொண்டு விசாரணை செய்த மாவட்ட நிர்வாகம் அப்படி ஒரு பெயரில் திருமண ஏற்பாடை கிடையாது என்பதை கண்டுபிடித்தது மீண்டும் அந்த வாலிபரின் இ பாஸ் நிராகரிக்கப்பட்டது இப்போது விட்டத்தை வெறித்தபடி தலைகாணியை கட்டிப்பிடித்து காத்திருப்பதாக உள்ளூர் பச்சுகள் சொல்கின்றன சென்னையை சேர்ந்தவர் முத்துவீரன் இவருக்கும் கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது அவர் தன் மனைவியை மாமியார் வீட்டில் விட்டுவிட்டு சென்னை திரும்பிய உடனேயே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சில நாட்கள் சென்னையில் தனிமையில் இருந்த முத்துவீரனுக்கு மனைவியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது பாவம் அவரும் நாள் நாள்தான் தனியாக கஷ்டப்படுவார் எனவே தாய் இறந்துவிட்டார் உடனடியாக புறப்பட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு விண்ணப்பித்துள்ளார் இ பாஸ் வேண்டி மாநகராட்சியும் அனுமதி அளிக்கவே ஜாலியாக தன் டூ வீலரில் புறப்பட்டு தன் மாமியார் வீட்டுக்கு சென்று வசித்துள்ளார் சென்னையிலிருந்து ஒரு நபர் புதிதாக வந்திருப்பதும் ஊரடங்கு தனிமனித இடைவெளி என எதையும் பின்பற்றாமல் அனைவரோடும் சகஜமாக பேசித் திருவதும் அந்த பகுதி மக்களுக்கு சந்தேகத்தை கிளப்பியுள்ளது இதையடுத்து உள்ளூர் நிர்வாகத்துக்கு புகார் அளிக்கவே முத்துவீரனை கைத்தாங்களாக பிடித்துச் சென்ற சுகாதாரத்துறையினர் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் சேர்த்தனர் மனைவியோடு தங்க ஆசைப்பட்ட முத்துவீரனுக்கு அடைக்கலம் கொடுத்தது என்னவோ கொரோனா வார்டு இதற்கு முன்னர் சொன்னதையெல்லாம் ஏதோ காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ளலாம் இப்போது வரப்போகும் சம்பவத்தை கேட்டால் நீங்கள் தலையிலேயே அடித்துக் கொள்வீர்கள் சென்னையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி நடராஜன் சுரேஷ் பாபு சண்முகம் ஆகிய மூவரும் தங்களுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது விருதுநகர் அருகே உள்ள அழகாபுரி சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இ பாசங்க என்று கேட்டுள்ளனர் திரு திருவனம் விழித்த அவர்களிடம் இ பாஸ் இல்லை என்பதை கண்டுபிடித்த போலீசார் திருப்பி வந்த வழியை பார்த்து போங்க என்று அனுப்பி வைத்தார் சில மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் அதே சோதனை சாவடியை கடக்க முயன்ற அந்த மூன்று பேரும் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு அரசு பட வடிவேலுக்கணக்காக இ பாஸ் எடுத்து போலீசாரிடம் காட்டியுள்ளனர் என்னடா இது இப்பதான அனுப்பி வச்சோம் அதுக்குள்ள எப்படி இ பாஸ் என்று சந்தேகப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் அதை வாங்கி சோதனை செய்துள்ளனர் இது வழக்கமான இ பாஸ் இல்லையே அப்படின்னு நன்றாக ஆராய்ந்த போலீசாருக்கு அங்குதான் அதிர்ச்சி காத்திருந்தது அதில் ஏகப்பட்ட பிழைகள் அனுமதி வழங்கியவரின் கையெழுத்தும் ஒரு மாதிரி இருந்தது அதைவிட கொடுமை என தெரியுமா மாவட்ட ஆட்சியர் கையொப்பம் என்ற இடத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆட்சியர் கையெழுத்திட்டிருப்பதாக இருந்தது இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலில் மாவட்டமே கிடையாது அது விருதுநகர் மாவட்டத்துக்குட்பட்ட ஒரு நகராட்சி அவ்வளவுதான் கையெழுத்து போட்டவர் யார் என்று அவர்களிடம் விசாரித்ததில் சுரேஷ் பாபுதான் கையை தூக்கி இருக்கிறார் கைலி கட்டிய கலெக்டரை தான் பார்க்கறேன் கனவா இருந்தாலும் நியாயம் வேணாமா என போலீசார் சொன்னதும் அவ்வளவு கலையபரத்திலும் அவர்கள் சிரித்தது போலீசார்களுக்கு இன்னும் எரிச்சலை கொடுத்திருக்கிறது இப்போது மூன்று வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்தது ஆள் மாறாட்டம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆளே மாறாட்டமாக இருந்ததை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கேளுங்கள் சென்னை கூடுவாஞ்சேரியில் இருந்து தஞ்சாவூருக்கு இ பாஸ் எடுத்துக்கொண்டு பெண் ஒருவர் சென்றுள்ளார் ஆனால் அது அவருடைய இ பாஸ் இல்லை அது வேறொருவரின் இ பாஸ் என்பதை யாரும் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாகவே அவர் தஞ்சாவூர் சென்று விட்டார் இ பாஸில் இருக்கும் பெண்ணின் விவரத்தை வைத்து கூடுவாஞ்சேரி பகுதி காவல்துறையினர் விசாரணை செய்ததில் அவர் எங்கும் செல்லவில்லை என்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து தஞ்சாவூர் நகர மேற்கு காவல் நிலையத்துக்கு சென்னை கூடுவாஞ்சேரி போலீசார் ஒரு புகாரை அனுப்பியுள்ளனர் அதன் பேரில் தஞ்சாவூர் போலீசார் அந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இப்போது நான் அவளில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பெண் படத்தில் சென்னை மவுண்ட் ரோட்டில் சித்தார்த் முழு நிர்வாணமாக ஓடியதை யாரும் மறந்திருக்க முடியாது அப்படி ஒரு சம்பவம் மதுரையில் அரங்குகிறது என்றால் நீங்கள் சத்தியமாக நம்ப மாட்டீர்கள் அப்படி அரை நிர்வாணமாக ஓடிய சம்பவத்தை இப்போது பார்க்கலாம் காசியைச் சேர்ந்த சாதுக்கள் அறுபத்தி ஐந்து வயதான ரகுபார்தாஸ் நாகாபாபா பாபா முப்பத்தி மூன்று வயதான கமல்தாஸ் ஹிலாரி இருவரும் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் நாள் காசியிலிருந்து ரயிலில் புறப்பட்டு பதினெட்டாம் தேதி ராமேஸ்வரத்திற்கு வந்தனர் அங்கு புனித நீராடிவிட்டு சில நாட்கள் தங்கியிருந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இதனால் இவர்களால் மீண்டும் காசிக்கு செல்ல முடியவில்லை ஊரடங்கு இப்போது முடிந்துவிடும் அப்போது முடிந்துவிடும் என்று காத்திருந்து காத்திருந்து விரக்தி அடைந்தனர் மீண்டும் மீண்டும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டதால் மதுரை கலெக்டர் அலுவலகம் வந்த அவர்கள் திடீரென அரை நிர்வாண கோலத்தில் அங்கும் இங்கும் ஓடினர் அவர்களை பிடித்த போலீசார் என்ன ஏது என்று விசாரித்ததில் காசிக்கு செல்ல வேண்டும் என்று கூறியது அதிர்ச்சியாக இருந்தது மாநிலத்திற்குள் எங்காவது செல்வதாக இருந்தால் வண்டியை ஏற்றி ஏற்பாடு செய்து அனுப்பிவிடலாம் இவர்கள் போக இடமோ காசி அவசரத்துக்கு எந்த போக்குவரத்தும் கிடைக்காது இதனால் அவர்களை சமாதானம் செய்வது மட்டும்தான் ஒரே வழி என்று உணர்ந்த அந்த மாவட்ட நிர்வாகத்தினர் அரசு அனுமதி பெற்று ஊருக்கு செல்ல ஏற்பாடு செய்கிறோம் அதுவரை பாதுகாப்பாக முகாமில் தங்கியிருங்கள் என்று கூறி சமாதானப்படுத்தி தங்க வைத்தனர் அடுத்ததாக இன்னொரு சம்பவம் கொடைக்கானலைச் சேர்ந்த வேலுமணி கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்திருந்தார் இவர்களது திருமணம் கோவையில் நடைபெற்ற நிலையில் திருமண வரவேற்பை கொடைக்கானல் நடத்த திட்டமிட்டிருந்தார் ஆனால் ஊரடங்கு காரணமாக திருமண வரவேற்பு தள்ளிப் கொண்டே இருந்தது கடைசியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடத்துவது என்று முடிவு செய்து அதற்கான ஏற்பாட்டையும் செய்ய துவங்கினர் ஆனால் ஊட்டி கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு இ பாஸ் வழங்கும் திட்டம் இல்லை என்பதால் வேலுமணிக்கு இ பாஸ் கிடைக்கவில்லை இதைச் சமாளிக்க தன் வரவேற்பு அழைப்பிதழில் ஐஏஎஸ் பயிற்சியில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதை கொண்டு கொடைக்கானல் புறப்பட்ட வேலுமணி திண்டுக்கல் சாலையில் உள்ள சோதனை சாவடி ஒன்றில் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டார் அப்போது அவரது பேச்சில் சந்தேகமடைந்த போலீசார் அடையாள அட்டையை காண்பிக்கும்படி கேட்டுள்ளனர் ஆனால் அதை தவிர்ப்பதிலேயே குறியாயிருந்த வேலுமணி போலீஸ் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவர் ஒரு போலி ஐஏஎஸ் என்பதை கண்டுபிடித்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இதையடுத்து ஜாமீன் வாங்கிக் கொண்டு வெளியே வந்தார் அந்த போலி ஐஏஎஸ் அதிகாரி இன்னும் இந்த கொரோனா வைரசும் ஒழிந்தபாடில்லை ஊரடங்கும் முடிந்தபாடில்லை இந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக நாம் மீண்டு வருவதற்குள் இன்னும் என்னென்ன கூத்துகள் அரங்கேறுமோ தெரியவில்லை கொரோனாவை கூட அப்புறம் பார்த்து கொள்ளலாம் இது போன்ற மோசடி ஆசாமிகளை முட்டிக்கு முட்டி தட்டவில்லை என்றால் நாட்டையே கலர் ஜெராக்ஸ் எடுத்து விடுவார்கள்